பேச்சுமுத்து சொன்ன இடம் இதுதான். சரி, நீங்கள் அப்படி வாருங்கள், நாங்கள் எப்படி வருகிறோம். பேச்சுமுத்துத்தான் நீலவனத்திடம் புறப்படுங்கள். நீங்கள் ஓடுங்கள், விடுங்கள் அவனை. தப்பிவிட்டான் கோழை. அடச்சே, என்ன இது? ஒவ்வொரு சமயமும் உதவிக்கு வாங்கடா வாங்கடா வாங்கடாங்கிறது. கடைசியில என்னுடைய வீரத்துக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்காம இவர் வரையில எதிரி அடிச்சு போட்டுட்டு அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு போடுறது. இப்போ எதிரி எங்க எங்க தவிக்கிறேன், கை கால்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? பொறுமையா இருக்க சொல்லுங்க. பொறுமையா இருக்காது போல இருக்க. நம்ம கூட்டத்துல எவனையா ஒருத்தன் அடிச்சு நீங்க க்ளோஸ் பண்ணாதான் என் கை கால் ரொம்ப இருக்கும். சரி சரி, நம்ம புகையில போய் இன்னைக்கு ஆற அடிச்சு க்ளோஸ் பண்றதுங்கிற தீர்மானம் பண்ணிக்குவோம். அண்ணனுக்கு ஒரு டேஞ்சர் எல்லாம் அங்க வந்து சேருவார். வாங்க போகலாம். இந்த குதிரை இங்கதான் வரணும். வரட்டும், பக்கெட்ல தண்ணியை மூட்டு வைக்கிறேன். அச்சு அக்கு அச்சு அக்கு அச்சு. ஐயோ மச்சான், அவன்தான் அத வச்சான். சிரிக்கிறான் முறைக்கிறான் திருடம் போல முழிக்கிறான். சிரிக்கிறான் முறைக்கிறான் திருடம் போல முழிக்கிறான். கும்புத குப்பா கும்மா தாளம் கோலாலம்பூர் டிங்கிரி மேளம் கும்தா கும்தா குபு குபு கும்மாடா. கண்ண கோலை தேடி வந்த கத்திரி கோலுங்க, அதை கண்டுபிடிக்க ஓடி வந்து சுத்துற ஆளுங்க, இன்னும் கூட புரிஞ்சிக்காத இழிச்ச வாயுங்க, இன்னும் கூட புரிஞ்சிக்காத இழிச்ச வாயுங்க. இன்னும் எத்தனையோ இருக்குதுங்க, எல்லாத்தையும் மறந்து போட்டு சிரிக்கிறான் முறைக்கிறான். சிரிக்கிறான் முறைக்கிறான் திருடம் போல முழிக்கிறான். சிரிக்கிறான் முறைக்கிறான் திருடம் போல முழிக்கிறான். காளையை விட்டு வாளை பிடிக்கும் காலம் இதுதானே மச்சான். காளையை விட்டு வாளை பிடிக்கும் காலம் இதுதானே மச்சான். கள்ளனை விட்டு நல்லவரை தப்பைது செய்கிறானே மச்சான். கள்ளனை விட்டு நல்லவரை தப்பைது செய்கிறானே மச்சான். ஏழை கண்டா கண்டா மோழையும் பாயும் இனியாவது வேணும். ஏழை கண்டா மோழையும் பாயும் இனியாவது தெரிஞ்சுக்க வேணும். ஏமாந்து போன சோனகிரி கூட இங்கே இருக்கா புரிஞ்சுக்க வேணும். ஏழை கண்டா ஏழை கண்டா ஏழை கண்டா மோழையும் பாயும் இனியாவது தெரிஞ்சுக்க வேணும். கண்ணை கெடுத்தவன் காதை கெடுத்தவன் காதலினால தவிக்கிறான் தவிக்கிறான். உதவி செய்தவன் ஏங்குறான், பார்க்க வந்தவன் தூங்குறான். உள்ளதை சொல்லாதே மச்சான், உள்ளதை சொல்லாதே, பார்க்கிறான் உள்ளதை சொல்லாதே. அப்படி போடு குந்தல கும்மா. உள்ளதை சொல்லாதே மச்சான், உள்ளதை சொல்லாதே. உன்னையும் என்னையும் உன்னையும் என்னையும் புரிஞ்சுக்காம சிரிக்கிறான் முறைக்கிறான். சிரிக்கிறான் முறைக்கிறான் திருடம் போல முழிக்கிறான். சிரிக்கிறான் முறைக்கிறான் திருடம் போல முழிக்கிறான். ஆகு அடி போடு வாங்கு அகிரு அகு அகு. என்ன பாக்க சண்டை சண்டை போட்டுக்கிற நேரம் ஆயிடுது. ஒண்ணும் இல்ல சார், சிகரெட்டு இல்ல சார், நான் பீடி இல்ல. நான் சிகரெட் உங்க சிகரெட்டும் பீடியும் வேணும்னு அந்த பக்கம் போய் குடிச்சு தொலைங்க. ஐயா நாங்க குடிக்க இல்லைங்க. அப்புறம் என்ன பேச வந்து தொலைங்க. அதுலதான் விஷயம் இருக்குதுங்க. என்ன தொத்திக்கிட்டு இருக்கு? இந்த இடத்துல பீடி துண்டும் சிகரெட்டு துண்டும் இருக்கிறதுனால எனக்கு இன்னும் சந்தேகம் பலமா இருக்கு. கொஞ்சம் வழியை விட்டு விலகின இல்லையா? அதுக்கு ஏன் அப்படி போச்சுக்கிற? ஆமா, இந்த தென்னுக்குள்ள என்ன இருக்கு? நான் போய் பார்த்துட்டு வரேன். சார் 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 நாங்களும் வரோம் சார். இங்க இருயா ஏயா மனுஷன் போகும்போது நாங்களும் வரோம் சார், நாங்களும் வரோம் சார். அண்ணே கொஞ்சம் நிக்கிறீங்களா? ஒரு பீடி இருந்தா கொடுங்களேன். பீடியா? நான் ஒன்னும் பீடி குடிக்கிறது இல்ல. சரி, அப்போ கொஞ்சம் நெருப்பட்டி இருந்தா கொடுங்களேன். என்னையா இது வீடியோ குடிக்கிறதில்லங்கிற நெருப்பட்டி கேட்கறிய? நீ என்ன கிண்டலா பண்ற? என்னென்ன நீங்க பெரிய மனுஷன், உங்களை பிடிச்சு நான் கிண்டல் பண்ணுவேனா? போயிட்டு வாங்க. இதெல்லாம் டின்ல இருந்தா எண்ணெயா? மண்ணெண்ணெய். மண்ணெண்ணையா? என்ன மொத்தமா விக்கிறீங்களா சுருக்கமா விக்கிறீங்க? எல்லாம் சில்லறையில தான். உன்னோட பெரும் தொல்லையா இருக்க, வாயா போய் பாப்போம். என்ன சார் அப்புறம் விவரமா சொல்றேன். இப்ப போன என்ன காரணம் கம்பாரு, அவர் நீலமலை திருடனோட சேர்ந்தவன். ஐயாவுக்கு எந்த ஊரோ? இனி எனக்கு சுடுகாடுதான் சொந்த ஊரு. ஐயோ பாவம், ரொம்ப மனவேதனையில நொந்து போய் இருக்கிறீங்க போல இருக்கு. ஏதாவது குடும்பத்துல குடும்பம் என் குடும்பமே கல்லடிப்பட்ட கண்ணாடி மாதிரி செதறி போச்சப்பா, செதறி போச்சு. உங்க எதிரிகளால இது ஏற்பட்டதா இல்ல? அதெல்லாம் ஏன்பா கேட்கிற, சும்மா சொல்லுங்க. விதி ஒரு சதிகாரன் ரூபத்திலே வந்து விளையாடிச்சு, என் குழந்தைகளையும் கொண்டு போயிடுச்சு. இப்போ அவங்களை தேடித்தாம்பா அலையிறேன். அப்படின்னா உங்க பேரு? தங்கப்பன். நீ யாரப்பா? நான் தான் நீலமலை திருடன். பயப்படாதங்க, நீலமலை திருடன் ஆபத் பாந்தவன். நீ இப்படி சொல்ற? ஊர்ல இருக்கிற சில பேர் நீலமலை திருட கொலைகாரன் கொள்ளக்காரன்ட்டு பலவிதமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவனை கூட தான் நல்லவன் பாதி பேர், கொல்லாதவன் பாதி பேர் சொல்றாங்க. அதெல்லாம் நாம பார்த்தா முடியுமா? வாங்க என் கூட. என் குகையில உங்களை மாதிரி அநேக பேர் இருக்காங்க. செத்து போயிருப்பா, அனாதியா நம்மோடய இருக்கட்டும். ஐயோ பாவம், பாப்பா வா. என்னைய சுத்த முட்டாளா இருக்க, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியா? இங்க வாப்பா, நாங்க வேற டிபார்ட்மெண்ட். நீலமலை திருடனை பத்தி உனக்கு தெரியுமா? ஐயா வெகு தொலைவுங்களா, அந்த அயோக்கிய பய ஊர்ல பண்ற அட்டகா தாங்க முடியலீங்க. பொண்டு பிள்ளைய தன்னன் தனியா வெளியே தலைகாட்ட முடியலீங்க. கடலிலே புயல் உருவாவதை போல் நம்மை சுற்றிலும் கடுமையான எதிர்ப்பு உருவாகி கொண்டு வருகிறது. ஆபத்து எந்த நேரத்தில் எந்த உருவத்தில் நம்மை வந்தோல் பாதுகாக்கப்பட்ட நம்முடைய கூட்டத்தில் நடவடிக்கை இருக்கும் அதனுடைய தொல்லைகளோடு இப்போது தாக்குகிறது. ஆம் தலைவா, இதுதான் அதற்கு வழி. வழியை போட்டுவிட்டு நாம் தப்பித்துக் கொள்வோம். நல்ல யோஜனை தலைவர். ஆனால் இத்தனையும் நீலமலை திருடன் நம் கையில் கிடைத்தால்தானே நடக்கும். அதற்கும் ஒரு வழி இருக்கிறது தலைவா. என்ன? மரகதம் என்ற பெண்ணுக்கும் நீலமலை அவளை இங்கு கொண்டு வந்து விட்டால் அவள் மூலமே அவளை பிடித்து விடலாம். அல்லது மரகத்தோடு ஒரு கிழவி இருக்கிறான், அவளை பிடித்தாலும் துப்பு கிடைக்கும். உங்க மேல ஆணையாக கேட்கிறேன், உண்மையாகவே என்னை உங்க மகன் நினைக்கிறீங்களா? என் மக மாதிரி என்னம்மா பெத்த மகள்னதான் இத்தனை நாளா நினைச்சு பழகி வர்றேன். அப்போ உங்க மனசுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை என்கிட்ட ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? அதுவா காலம் வரட்டும் சொல்லலாம்னு இருந்து நீ இவ்வளவு அக்கறையா கேட்கறதுனால இன்னைக்கே உன்னிடத்துல அதை சொல்லிடுறேன். வா, ஏகாந்தமான இடத்துக்கு போவோம். அப்பதான் மனம் விட்டு பேச முடியும். சரிம்மா வாங்க.